ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாத்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தைதராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூத்ய சர்வம் யதேவ நயமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பர அங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரி தட்டீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாதார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சுஜனிகளிதம் யாவதாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமிதமிதம் பூயே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவயா அண்டாளரங்கற்கு பன்னு திருப்பவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாள் இச்சொல்லு சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாமை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா அவண்ணமே நல்கு புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 13வது பாசுரம் புள்ளின்வாய் கீண்டானை அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் எந்த கோபகன்னிகையை துயில் எழுப்புகிறாள்னா, இந்த கோபகன்னிகை கண்ணழகு உடையவளாம். கண்ணழகோடு கூடின அந்த பெண்ணை இன்றைய தினம் எழுப்புகிறார்கள். நேற்றைய பாசுரத்தில் கிருஷ்ணனை விட்டுட்டு ராமனை வந்து மனத்துக்கு நியான்னு சொல்லி இவா ஸ்தோத்திரம் பண்ண, ராமன் எப்படி மனதுக்கு இனியவனாக ஆவான், நம்ம கிருஷ்ணன் தான் அப்படி இருக்கார், நம்முடைய மனதையெல்லாம் பிரமிப்ப செய்கிறவன் அவன்தானே, ஆசிரித பட்சபாதியாக இருந்துண்டு அவன் தூத கிருத்தியம் வரையில் தூதுவனாக அவன் வந்து காரியமாற்றினான். ஆனபடினால அந்த கிருஷ்ணாவதார காலத்தில் கிருஷ்ணன் அவன் காண்பிச்ச அந்த சௌலபியம், அந்த சௌசீல்யம், அதே மாதிரி எல்லாரும் நன்னா இருக்கணுன்றதுக்காக அவன் வந்து ஜெகத்குருவாக மாறி கர்மயோக ஞானயோக பக்தியோக பிரபத்தி சாஸ்திரத்தை உபதேசம் பண்ண அந்த கீதோபதேசம் மூலமாக பண்ணது. இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் ராமங்கிட்ட இல்லையே, நம்ம கிருஷ்ணன் வசதி இல்லையா அப்படின்னு இந்த பெண்கள் கோஷ்டியில ஒரு சிலர் அந்த மாதிரி அபிப்பிராயப்பட்டாளாம். மணிவிடம் பினிதஸ்ய மனோகரே வபுஷி மக்ன முனிமண்டலி ஜபமமுஞ்சத ஹோமமுஞ்சத பிரதமமுஞ்சத வேதமமுஞ்சத. கிருஷ்ணனுடைய வைபவத்தை மகர்ஷி வர்ணிக்கிச்ச அழகாக நவரத்னங்கள் அத்தோடு கூடின அழகான ஆபரணங்களை எல்லாம் அப்படி அலங்காரமாக பண்ணிண்டு தன்னுடைய அழகான அந்த உருவத்தோட கிருஷ்ணன் அப்படி ஜல் 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 நடந்து வரானா, அந்த சமயத்தில் சில பிராமணோத்தமாள் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த ஜபத்தை கிருஷ்ணன் வந்த உடனே பாதிலேயே முடிச்சுட்டு கிருஷ்ணன் பின்னாடி போக ஆரம்பிச்சிடலாம். ஜபம் அமுஞ்சத, இன்னும் சில பேர் ஹோமம் பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணன் அங்க வந்தார், உடனே பூர்ணாகுதி பண்ணிட்டு கிருஷ்ணன் பின்னாடியே போக ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இன்னும் சில பேர் ஏதோ விரதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, விரதங்கள்னா பொதுவா ஆந்திராவெல்லாம் சத்யநாராயண விரதம் ஒன்று சொல்லுவா, அந்த சத்யநாராயண விரதம் பண்ணச்சு அஞ்சு கதைகள் உண்டு நடுநடுவில்,
அந்த ஒவ்வொரு கதை முடிஞ்ச உடனே அந்த தேங்காயை உடைச்சு கற்பூர ஆர்த்தி பண்ணி மேற்கொண்டு அடுத்த கதையை ஆரம்பிப்பா. இந்த மாதிரி விரதம் பண்ணிட்டு இருக்க அந்த கோஷ்டியில அப்படி கிருஷ்ணன் அப்படி போய் நிக்கச்ச கடைசி கதை ஆனா மாதிரி உடனே தேங்காயை உடைச்சு கற்பூர ஆர்த்தி பண்ணிட்டு கிருஷ்ணன் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். அவன் விரதத்தையும் பூர்த்தி பண்ணிட்டா. அதே மாதிரி வேத பண்டிதாள் வேத பாராயணம் பண்ணே உட்காண்டிருக்கா. கிருஷ்ணன் அந்த வழியா போனார். கிருஷ்ணனை பார்த்த உடனே இவ வேதத்தை அப்படி சொல்றதை நிறுத்திட்டு கிருஷ்ணன் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டானா. அப்படி எல்லாருடைய மனசையும் கருஷதி அப்படியா அபகர்ஷிக்கிறான் அப்படின்ற அந்த கருஷதீதி கிருஷ்ணான்ற நிலைமையில கிருஷ்ணன் தான் வந்து மனதுக்கு இனியவனாக இருக்கான் அப்படின்னு இந்த கோபகன்னிகைகள்ல சில பேர் சொல்றாளாம். ஏன்னா துரியோதனனுடைய சபைக்கு கிருஷ்ணன் வருவதா இருந்தது. அப்போ துரியோதனன் சபையில் இருக்கவா பார்த்து சொன்னான், இப்ப கிருஷ்ணன் நம்ம சபைக்கு வரப்போறான், யாரும் அவ அவ ஆசனத்தை விட்டு எழுந்து கூடாது, அவ அப்படியே உட்காண்டிருங்கன்னு சொன்னான். கிருஷ்ணன் விதுரர் மேல ஒரு கையையும் சாத்தியகி மேல ஒரு கையையும் போட்டு அப்படி சப உள்ள நுழையிறார். நுழைஞ்ச உடனே யார் வந்து யார் எழுந்து கூடாதுன்னு சொன்னாலும் அந்த துரியோதனன் கிருஷ்ணனுடைய அந்த திவ்யமான அந்த சௌந்தரிய லாவண்யங்களை எல்லாம் பார்த்துட்டு முதல்ல எழுந்திருந்தானா, அந்த சபையே எழுந்திருந்துதான். ஆக அவசா பிரதிபேதிரேன்னு சொல்றார். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணனுடைய அந்த திவ்யமான அந்த சௌந்தரியம் அந்த லாவண்யம் இவைகள்லாம் ரொம்ப அதிகமாக தென்படுற காரணத்தினால கிருஷ்ணனும் மனதுக்கு இனியவன் தான். ஆக கிருஷ்ணனை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ராமனை மாத்திரம் மனதுக்கு இனியானேன்னு சொன்னா அது எந்த வகையில நியாயம் அப்படின்னு இந்த கோபகன்னிகைகள் மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. ஏன்னா வேதம் சொல்றது யோவை ஸ்வாம் தேவதாம் அதி யஜதே பிரஸ்வாயை தேவதாயை சியவதே நபடாம் பிராப்னோதி பாபியான் பவதி அப்படின்னு வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு. ஒரு தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ற சமயத்துல மற்றொரு தெய்வத்தை நிந்திக்க கூடாது. அந்த மாதிரி நிந்திச்சால் பாபம் சம்பவிக்கும் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆனா அப்படின்னால நம்ம கிருஷ்ணனை ஒதுக்கி வச்சுட்டு ராமனை வந்து மனதுக்கு இனியான்னு சொன்னா அது எந்த வகையில் நியாயம்? ஏன்னா நம்ம ஊர்லயே நம்ம பார்த்துருக்கோம் அந்த பெண்கள் பேசிக்கிறாளாம். யசோதை பிராட்டி கிருஷ்ணனை வந்து கூப்பிடுற சமயத்துல அவ என்ன எப்படி கூப்பிடுவா தெரியுமா? வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே, காகுத்த நம்பி வருக இங்கே அப்படின்னு கூப்பிடுவா. வாமனா இங்கே வாப்பா. யார கூப்பிடுறா? கிருஷ்ணனை கூப்பிடுறா. கிருஷ்ணனை கூப்பிடச்சியே வாமனா வா கூப்பிடுறா. ராமா வா, காகுஸ்தனே ககுஸ்த வம்சத்தில் பிறந்தவனே ராமனா வா அப்படின்னு கூப்பிடுறா. இதுல என்ன தெரியுது? ராமனும் கிருஷ்ணனும் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த பெண்கள் சொல்றாளாம். அது மாத்திரம் இல்ல, பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியில ஒரு விவாதம் பண்றார். அதாவது ரெண்டு பக்கமா கோஷ்டி, ஒரு பக்கம் எதிரெதிர ரெண்டு கோஷ்டி உட்காந்துருக்கு. ஒரு கோஷ்டிக்கார கேக்குறா எதிர இருக்கவாளை பார்த்து, அதுக்கு எதிர இருக்கவா பதில் சொல்றா. அந்த மாதிரி ஒரு 10 பாட்டுகள் பெரியாழ்வார் திருமொழி 4 பத்தில் இருக்கு. ஒரே சமயத்துல 1000 சூரியர்கள் உதிச்சா எப்பேற்பட்ட வெளிச்சம் இருக்குமோ அப்பேற்பட்ட அந்த பிரகாசத்தோடு கூடின அழகான திரு அபிஷேகம் கிரீடத்தை உடைய ராமனை நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு கேள்வி. கதிராயிரம் இரவி கலந்தொழுத்தால் ஒத்த நீள் முடியன் எதிரில் பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுவிரேல் அப்படின்னு கேட்கிறார். ஒரே சமயத்துல கதிர் 1000 இரவி சூரியன் 1000 சூரியர்கள் ஒரே சமயத்துல உதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பகவத்கீதையில திவி சூரிய சகசிரசிய பவேது யுகபதுத்திதா எதிபா சதிருசீசாஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹான்னு இருக்கு.
பரமாத்மாவை பத்தி சொல்லச்ச, பரமாத்மா எப்படி இருப்பார்னா ஒரே சமயத்துல 1000 சூரியம் உதிச்சா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட அந்த பிரகாசியத்தோட பிரகாசத்தோட இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரியாழ்வார் அப்படிதான் கேட்கிறார். கதிரா இரம் இரவி கலந்தரித்தால் ஒத்தனேள் முடியன் எதிரில் பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுவிரேல். அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே எதிர்கோஷ்டிக்க சொல்ற, அதிரும் கழல் பொறுத்தோள் இரணியன் ஆகம் பிளந்து அறியாய் உதிரம் அலைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டாருளர். பார்த்துமே நாங்கள்லாம் பிரதோஷ காலத்துல ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணிட்டு அவனுடைய மார்பு உள்ள கையை விட்டு அப்படி அவனை சம்ஹாரம் பண்ணி கை முழுக்க அந்த ரத்தம் கசிகிற அந்த ரத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த திருக்கைய கரத்தோடு கூடிய அந்த நிருசிம்மனை நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு பதில் சொல்ற. ராமனை பார்த்தங்களான்னு அவ கேட்டா நாங்க நிருசிம்மனை பார்த்தோம்னு இவா பதில் சொல்ற. இதுல என்ன தெரியுது, ராமனும் நிருசிம்மனும் உத்தரதான் அப்படின்னு தெரியலையா? ஆக நீங்க மனத்துக்கு நியான்னு சொல்லி ராமன் தான் மனத்துக்கு நியான் ராமனையும் கிருஷ்ணனையும் வேறுபடுத்தி பேசுறங்கோ? எல்லாரும் ஒண்ணுதானே. நந்தகம் சங்கு தண்டு நானொளி சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுவிரேல் காந்தல் முகிழ்விரல் சீதைக்காகி கடும் சிலை சென்றிருக்க வேந்தர் தலைவன் சனகராசந்தன் வேள்வியுள் கண்டாருளர். வரிசையா இந்த பாசுரம் 10 பாசுரங்கள் அதே மாதிரி போகும். அந்த மாதிரி இங்க ராமனும் கிருஷ்ணனும் ஒண்ணுதான், ஆனபடினால நாம் வந்து ரெண்டு பேரையுமே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்தாளாம் இவா. வந்த உடனே அதே மாதிரியே இன்றைய தினம் கிருஷ்ணனை முதல்ல ஸ்தோத்திரம் பண்றது, அப்புறம் ராமனை. அந்த மாதிரி இந்த பாசுர அமைப்பானது இருக்கு. பாசுரார்த்தத்துக்கு வருவோம். புள்ளின்வாய் கிண்டானை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். புள்ளின் வாய் கிண்டானை, முதல்ல புள்ள பட்சி பறவை, அதனுடைய வாய், அந்த வாயை அப்படியே கிழிச்சு போட்டவன், பறவை உருக்கொண்டு வந்தவன் கம்சனால் அனுப்பப்பட்ட பகாசுரன், கொக்கு, கொக்கு உருவில் வந்தான். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டுன்னு பெரியாழ்வார் இதை அனுபவிக்கிறார். அப்படி கம்சன் கிருஷ்ணனை கொல்லுவதற்காக ஒரு அசுரனை, பகன்ற பேருள்ள அசுரனை அனுப்பினான். அந்த பகன்ற அசுரன் வந்து கொக்கு உருவில கிருஷ்ணனை கொல்லுவதற்காக அவன் சமயம் பார்த்துட்டு இருக்கான். இதை ஸ்ரீமத் பாகவதம் அழகா வர்ணிக்கிறது. ஸ்வம் ஸ்வம் வத்ச குலம் சர்வே பாய இஷ்யந்த ஏகதா கத்வா ஜலாசயா அபியாசம் பாயயித்வா பபுர்ஜலம். ஒரு நாள் எல்லாரும் தம தமது கண்ணுக்குட்டிகளுக்கு தண்ணீர் காட்டிருக்க சமயத்தில் அந்த மடுவின் அருகிலே சென்று அந்த கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் தண்ணி குடிக்க செஞ்சு தாங்களும் அந்த ஜலத்தை அருந்தினார்கள். தே தத்ர ததிருசுஹு பாலாஹா மகாசத்வம் அவஸ்திதம் தத்ர சுஹு வஜ்ர நிர்பின்னம் கிரேஹே ஸ்ருங்கமிவச்சுதம். அப்போ அந்த அந்த பாலர்கள் எல்லாரும் வஜ்ராயுதத்தினால வெட்டப்பட்டு விழுந்த மலையினுடைய நுனிபோல் இருக்கிற ஒரு பெரிய பிராணிய அங்கு கண்டு அப்படியே நடுங்கி போனார்கள் அப்படின்னார் சுகபிரம்மம். சவை பகோ நாம மகான் அசுரோ பகரூபதற்கு ஆகத்திய சகசா கிருஷ்ணம் தீஷ்ண துண்டோ அக்ரசத்பலி. கொக்கின் அந்த உருவை எடுத்தவனாய் பலசாலியா இருக்கிற அந்த பகாசுரன், ரொம்ப கூர்மையா இருக்கிற அந்த மூக்கோட இருக்கிற அவன் வேகமாக கிருஷ்ணன் அருகிலே ஓடி வந்து அப்படியே கிருஷ்ணனை விழுங்கிட்டான் அவன். அந்த மாதிரி விழுங்கின உடனே கிருஷ்ணம் மகாபகிரஸ்தம் திருஷ்டுவா ராமாதயோ அர்பகா பபூவு இந்திரியாணிவ வினா பிராணம் விசேதசா. அந்த மாதிரி அவன் கிருஷ்ணனை விழுங்கின உடனே கிருஷ்ணன் வந்து பெரிய அந்த கொக்குனுடைய கொக்கால விழுங்கப்பட்டதை பார்த்த பலராமன், அதாவது நம்பி மூத்த பிரான் பலராமன் முதலிய அந்த குழந்தைகள் அத்தனை பேரும் சின்ன வயசுல இருக்கவா எல்லாருமே பிராணனை இழந்த இந்திரியங்களை போல அப்படியே அறிவழிந்து அறிவு இழந்து அப்படி என்ன பண்றது தெரியாத அப்படியே திகைச்சு நின்றார்கள் அத்தனை பேரும் ஆனார்கள். தேதாள மூலம் பிரதகந்தம்
அக்னிவத் கோபாலசூனும் பிதரம் ஜகத்குரோ சச்சர்த சத்யோ அதிருஷாட்சதம் பகம் துண்டே நகந்தும் புனரபியபத்யத. அக்னி போல கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணான், அந்த பகாசுரனுடைய அந்த கன்னத்தினுடைய உள்பகுதியை, அந்த தாடைன்னு சொல்ற மாதிரி உள்பகுதியை அப்படியே பொசுக்கின்ற பொசுக்கிட்டான். அவனால் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியல. ஏன்னா எம்பெருமான் அந்த அவன் ஒரு அக்னியாகவே, வைஸ்வானர் அக்னியாகவே எம்பெருமான் இருக்காருன்னு சாஸ்திரம் பேசுறது. ஸ்ரீபாஷ்யத்தில் வைஸ்வானராதிகரணத்தில் அழகாக சொல்லிருக்கார், விஸ்வேஷாம் நரானாம் நேதா விஸ்வானரகா விஸ்வானரையேவ வைஸ்வானரகான்னு சொல்லி பெருமாளே வைஸ்வானர் அக்னியாக இருந்துட்டு நாம் சாப்பிட்ற வஸ்துக்களை எல்லாம் ஜீர்ணமாற மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாம் எண்ணம் சதுர்விதம்னு கீதையில் சொல்லிருக்கார் இத. ஆக பெருமாளே வைஸ்வானர் அக்னி ஆனபடினால அந்த பகாசுரனுடைய கண்ணத்தினுடைய உள்பகுதியை அப்படியே பொசுக்கிட்டு அவர் வந்து ஒரு இந்த உஷ்ணத்தை அதிகமாக அப்படியே காமிச்ச உடனே அந்த மாதிரி பண்ணது யாருனார், பிரம்மாவனுடைய தகப்பனார் நந்தகோபனுக்கு குமாரன் அந்த கிருஷ்ணன். அந்த மாதிரி பண்ண உடனே அவனால் அந்த சூடு தாங்க முடியல, உஷ்ணத்தை தாங்கிக்க முடியல பகாசுரனுக்கு. உடனே அவன் என்ன பண்ண, வெளியில அந்த கிருஷ்ணன் அப்படியே கக்கிட்டான். அப்படி கக்கின உடனே கிருஷ்ணன் கீழே விழுந்தான். உடனே என்ன பண்ணா, தன் மூக்குனால கிருஷ்ணனை கொத்தறதுக்காக ஓடி வந்தானாம் அந்த பகாசுரன். தமா பதந்தம் சநிகிருஷ்ய துண்டயோஹோ துர்பியாம்பகம் கம்சசகம் சதாம் பதி பசியத்சு பாலேஷு ததாரலீலயா முதாவகோ வீரணவத்தி பௌகசாம். சாதுக்களுக்கெல்லாம் பதியான அந்த கிருஷ்ணன் அந்த மாதிரி ஓடி வருகின்ற அந்த கம்சனின் தோழனாக இருக்கிற அந்த பகாசுரனை இரு கைகள்னாலும் அவனுடைய மூக்கு அப்படியே பிடிச்சு அத்தனை குழந்தைகளும் பார்த்து கொண்டே இருக்கிற சமயத்தில் தேவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில இந்த கழிக்கோரையின் வா ஆத்தினுடைய கரையில வளர்ந்திருக்கும் கோரையின் வா, அந்த கழிக்கோரையை கிழிப்பது போல விளையாட்டாக கிழிச்சு எரிஞ்சுட்டார் பகாசுர வதம். அந்த மாதிரி நடந்தது, ரொம்ப சுலபமாக சீக்கிரம் நடந்த காரியம் இந்த பகாசுர வதம். ஆக இந்த பகாசுர வதத்தை சின்ன காரியம் இது, அதுவும் சிறு பிராயத்தில் செஞ்ச சின்ன காரியம். இந்த பகாசுர வதத்தை எடுத்த உடனே இவா சொல்லணும், கிருஷ்ணனுடைய பெரிய காரியங்கள்லாம் அவன் பண்ண வதங்கள்லாம் இருக்க இந்த பகாசுர வதத்தை சொல்லணுமா அப்படின்னா, இது இவர்களுக்கு ராவணவதம் பண்ணினபடின்னு வியாக்கியானம். இந்த கன்னி பெண்களுக்கு ராவணவதம் பண்ண மாதிரி அவன் நினைச்சுக்கிறாளாம் அவன் பண்ண இந்த பகாசுர வதத்தை. அப்படின்னால முதல்ல சொல்றாள் அண்டாள், புள்ளின்பாய் கிண்டானை பராம் அவனாதல் பவிப்பராகில் உரநாள் ஒரு முன்னு போதும் மரமேழன்னை தானே புள்ளின்பாய் கிண்டானையே அமரர் கைதான் தொடாதே கலந்து. பெரிய திருவந்தாதின்ற பிரபந்தத்தில் சுவாமி நம்மாழ்வார் அந்த புள்ளின் வாய் கீண்டவனை தான் நித்தியசூரிகள்லாம் கைகூப்பி சேவிச்சுருக்கா அந்த எம்பெருமானைன்னு வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த நிலைமையில இந்த விற்பாந்தத்தை சுவாமி தேசிகன் யாதவாபுதயத்தில் அழகா அனுபவிக்கிறார். சபக்ஷ கைலாச நிபஸ்ய கோபா பகஸ்ய பக்ஷான் அபிதோபந்து வனே ததன்யானபி கோரவிருத்தின் வனே ததன்யான பிகோர விருத்தின் க்ஷிப்தும் பிரவிருத்தா இவ கேதுமாலாக. அந்த பகாசுரன் தன்னுடைய அந்த பிரம்மாண்டமான ரூபத்தோட அப்படி மரிச்சு கீழே விழுந்துற சமயத்துல இறந்து போன அந்த அவனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ரெக்கைகள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஒரு பெரிய தோரணமாக தாக்கி அந்த ஊர் எல்லையில இதை ஒரு தோரணமா கட்டி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டாரான் நந்தகோபன். எங்க கிருஷ்ணனுக்கு யாராவது ஆபத்து விளைவிக்க நினைச்சா உங்க எல்லாருக்கும் இதுதான் கதி அப்படின்றத காமிக்கிற மாதிரி இது இருந்தது அப்படின்னு சுவாமி தேசிகன் யாதவாபதியத்தில் அழகா வர்ணிக்கிறார். ஆக ஸ்ரீ கிருஷ்ணன் அவன் பண்ணின இந்த அதிமானுஷ சேஷ்டிதங்கள் நிறைய பெரிய பெரிய காரியங்கள் இருந்தாலும்
இந்த சிறிய பகாசுர வதத்தை அவ ஏன் சொல்றான்னா, அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பக்தி, அந்த எம்பெருமான் செய்யக்கூடியதான அந்த காரியங்கள்ல பக்தா இருக்கவா, இது சின்ன காரியம் இது பெரிய காரியம்னு பகுத்து பார்க்க மாட்டாவா, எல்லாம் ஒண்ணுதான் அவளுக்கு. ஏன்னா சுவாமி கூரத்தாழ்வான் சுந்தரபாகு ஸ்தவத்தில் அழகா சொல்றார், இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம் ரம்யமத்புதம் அதி பிரியங்கரம் தேன கம்சமுக கீட சாசனம் சுந்தர அல்பகமபி பிரசசியதே. இங்கிதம் தன் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துறதுக்காக செய்யற சேஷ்டை. ஆத்துக்கு வந்திருக்கிறவருக்கு காஃபி கொடுக்கலாமா வேண்டாமான்னு மனைவி கேட்ட உடனே ஒத்தருக்கு ஒத்தர் கண்ணாலேயே பேசிப்பா, அந்த மாதிரியான இங்கித பாஷை. அதே மாதிரி நிமிஷிதம் கண் இமைக்கு, கண் இமைச்சு கண்ணாலேயே பேசிக்கிறது, அது நிமிஷிதம்னுவா. எம்பெருமான் அவன் வந்து இங்கிதமாக அவன் சில காரியங்களை செஞ்சாலும், கண் இமைத்து அவன் செஞ்சாலும், எந்த காரியம் பண்ணாலும், அது எல்லாம் பக்தாளாகிய நமக்கு ரொம்ப அற்புதமாகவும் மிகுந்த பிரியத்தை கொடுக்கக்கூடியதாகவுமே இருக்கும். தேனகம்சமுக கீட்ட சாசனம் அனபடினால கம்சன் ஆரம்பிச்சு அவன் செஞ்ச அந்த வதங்கள், அதே மாதிரி அந்த புழுமா இருக்கக்கூடிய சின்ன ஒரு வதம், ரெண்டுமே அல்பகமபி பிரசசியதே. சுந்தரா, சுந்தரராஜ பெருமாளே, நீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண காலத்துல நீ செஞ்ச அந்த காரியங்களை பக்தர்களாகிய நாங்கள், இது சின்னது இது பெருசு நாங்க பகுத்து பார்க்க மாட்டோம், எங்களுக்கு எல்லாம் பரம போக்கியம் அப்படின்னு குரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்துல சாதிக்கிறார். அவர் அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாயு மொழி பாசுரம், அது இது புது என்னலாவனவல்ல என்னை உன் செய்கை நெய்விக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் திருவாயு மொழி அஞ்சாம்பத்துல. அதபடினால இங்க புள்ளின்வாய் கீண்டானைன்னு முதல் முதல் அந்த பகாசுரவத விஷயத்தை ஆண்டாள் தெரிவிக்கிறாள். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளாசுரன் வருவானைத்தான் கண்டு புள் இதுவென்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்காக்காய் பேய்முலை உண்டான் குழல்வாராய் அக்காக்காய். பெரியாழ்வார் கிருஷ்ணனை, அதாவது யசோதை பிராட்டியாகவே மாறிவிட்டார் பெரியாழ்வார், கிருஷ்ணனை வந்து தரவாரிகத்து வாடான்னு யசோதை பிராட்டி கூப்பிடுற மாதிரி பாசுரம். அப்போ இந்த பகாசுரவதம் பண்ண அந்த விற்த்தாந்தத்தை அந்த பாசுரத்துல சொல்றார். அப்படி புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை, பொல்லா அரக்கனை அதாவது ரொம்பவும் பொல்லாதவனான அந்த ராட்சசனை, அந்த ராவணன்ற அந்த ராட்சசனை. ஏன்னா இந்த அரக்கனை பத்தி சொல்லச்சியே, ராவணனை பத்தி சொல்லச்சியே, இவன் பொல்லாதவன் தான் சொல்ற வழக்கம், ஆழ்வார்கள் வழக்கம். முன்போலா ராவணன் தன் முதுமதில் இலங்கை வேவித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கு அடியினை பணிய நின்றார்க்கு. திருக்குறுந்தாண்டகத்துல திருமங்கை ஆழ்வார் ராவணனை பத்தி சொல்லச்ச முன் பொலாத ராவணன்ற, பொலான பொல்லாதன்னு அர்த்தம், முன் முன்னொரு காலத்தில் பொல்லாத அந்த ராவணனை. ஆக ஆழ்வார்கள்லாம் ராவணனை பத்தி சொல்லச்ச அவன் பொல்லாதவன் மறக்காம சொல்லுவா. அது அப்படின்னால பொல்லாதக்கனை, இவன் எப்படி பொல்லாதவன் அப்படின்னா, தாயையும் தமப்பனையும் உடலையும் உயிரையும் பிரித்தார் போலே பிரித்த கொடியவன் அப்படின்னா நம்ம பூர்வாச்சாரியாள். தாய் ஜெகன் மாதாவான சீதா பிராட்டி, தகப்பன் ராமபிரான், இவா ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சானோ இல்லையோ, உடலையும் உயிரையும் பிரிச்ச மாதிரி பிரிச்சானோ இல்லையோ, ஆனபடினால் இவன் பொல்லா அரக்கனானான். சுரிக்குழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடிமையில் கடுமிசையரக்கன். ஸ்ரீரங்க பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா சாதிக்கிறார். சுரிக்குழல் ரொம்ப அழகான அந்த கேசத்தோடு கூடின கனிவாய், அப்படியே அந்த அந்த திருப்பவள செவ்வாய், அப்படியே அந்த அதரம் அவ்வளவு இருக்குமாம் பிராட்டிக்கு, சீதா பிராட்டிக்கு. அப்பேற்பட்ட சீதா பிராட்டியை திருவினை பிரித்த, அவளை பிரிச்சுட்டான் ராமபிரான் கிட்டேந்து, அப்பேற்பட்ட கொடுமையான காரியத்தை பண்ண
கடுவிசை அரக்கன் அதிகமான வேகத்தோடு கூடின அந்த ராவணன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். ஸ்ரீரங்க பாசுரத்துல அந்த விஷயத்தை சொல்றார். ஆக அவன் அப்பேற்பட்ட நீச்சன் இவன், பொல்லாத அரக்கன்வன் அப்படின்றதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்தே ஒரு உதாரணம் சொல்லலாம். யதா திருப்தஸ்ய மாதங்கஹ சசஸ்ய சஹிதோ வனே ததா த்விரதவத்ராமஹ த்வம் நீச சசவத் ஸ்மிருதஹ. பூர்வாச்சாரியாள் இந்த ராமாயண ஸ்லோகத்தை பிரமாணமா எடுத்து எழுதியிருக்கா. யதா திருப்தஸ்ய மாதங்கஹ, மதத்தோடு கூடின யானை, சசஸ்ய, சசஸ்யன்னா இந்த முயல், ரெண்டும் ஒரே காட்டில் இருந்திருந்தா யானை மாதிரி என்னுடைய நாதன், என் கணவர் இருக்கார். துவம் நீச்ச சசவத் ஸ்மிருதா, நீ நீச்சாதி நீச்சனான ஒரு முயல் மாதிரி நீ இருக்க அப்படின்னு சீதா பிராட்டி ராவணனை பார்த்து சொல்றாள். அப்படின்னால அவன் பொல்லாத அரக்கன். அப்ப பொல்லாத அரக்கன்னா நல்ல அரக்கன் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நம் பூர்வாச்சாரியார் சொல்ற, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. விபீஷணன் ஒருத்தர் தர்மாத்மா ஒருத்தர் இருந்தார், ராட்சச சேஷ்டியே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்ன. ஆக இவன் பொல்லாதவனாக இவன் இருக்கிறதுக்கு காரணமே அந்த மாயா மிருகத்தை காட்டி, மாயா சிரஸை காட்டி எத்தனை கொடுமைகள் புரிஞ்சான் இவன். அனபடினால இவன் பொல்லா அரக்கன் அப்படின்னு சொல்ற. பொல்லா அரக்கனை அப்படின்னா, ஆக புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை, அப்படியே கிள்ளி போட்டானா ராமபிரான் அந்த அரக்கனை கிள்ளி அப்படியே தூக்கி போட்டான். இது எப்படி இருக்குன்னார், திருவிளையாடு சூழலிலே நோய் புக்க இடங்களை கிள்ளி போடுமா போலே தோஷாம்சத்தை வாங்கி புகட்டபடி அப்படின்னு வியாக்கியானம். அதாவது உத்தியானவனத்தில் இருக்கிற செடிகளில் அதில் இருக்கக்கூடிய இலைகள் சிலது பொத்தல், நிறைய பொத்தல் பொத்தலாக பொத்தல் விழுந்து அதில் ஏதாவது பூச்சி அரிச்சிருந்தா அந்த இலைகளை எல்லாம் கிள்ளி போடுற மாதிரி இந்த ராவணனை அந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டாராம் ராமபிரான். புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை அப்படின்றார். அப்படி கிள்ளி கலைந்த அந்த எம்பெருமான் அவனுடைய கீர்த்திமை பாடி போய், அவனுடைய அந்த சரித்திரங்களையெல்லாம் பாட்டாக பாடணும் பாடின்னு வரும். ஏன்னா அவன் கீர்த்தி எப்பேற்பட்டதுன்னா, சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமை பஸ்யதோ யுத்தலுப்தோஹம் கிருதா கா புருஷஸ்துவயா. ராவணன் தன் சாரதி கிட்ட சொல்றான், ஆஹா எப்பேற்பட்ட அந்த வீரன் இவன், இந்த ரகுவீரன் ராமச்சந்திரன். ஆகா இவனுடைய அந்த விக்ரமம் ரொம்பவும் பாராட்ட தகுந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சத்ருவனுடைய வாய் இந்த மாதிரி ராமனை புகழுதுன்னா அப்பேற்பட்ட அந்த கீர்த்தி அவனுக்கு இருக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு. கீர்த்திமை பாடி போய் அப்படின்ற, அதாவது பொல்லாதக்கனை கிள்ளி கலைந்தானேன்னா ராவண வதம்ன்றது அவ்வளவு சுலபமாக நடக்கல. ஏன்னா ராவண வதம்ன்றதானது மகதா பிரயாசேன ரொம்பவும் பிரயாசப்பட்டு நடந்தது. அந்த ராமபிரான் ராவண சம்ஹாரம் பண்றது, அவ சம்ஹாரம் பண்ற சமயம் அந்த யுத்தம் நடக்கிற சமயத்திலேயே அவன் வந்து எத்தனை தரம் வந்து அம்பு பிரயோகம் பண்ணாலும் அந்த தலைகள் திரும்ப கீழே விழும், பழையபடி தலையில போய் ஒட்டிக்கும், அந்த தலையானது பழையபடி அங்க அவன் சரீரத்தை போய் ஒட்டிக்கும். இந்த மாதிரியான நிலைமையே இருந்தது. அதுவும் வந்து இவன் அந்த ராவணன் இருக்க இடம் தேடி போறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டான். முதல்ல சமுத்திரத்தை தாண்டி போனோம். அந்த சமுத்திரத்துக்கு ஒரு தேவதை உண்டு, புருஷ தேவதை சமுத்திரராஜன். அந்த சமுத்திரராஜன் வழி விடல ராமனுக்கு. உடனே அவர் என்ன பண்ணார், பிராயோபவேசம் இருந்தார், சமுத்திரக்கரையே படுத்துட்டார். பிரித்திசிஷ்யே மகோததேகன்னு சொல்லி
ஒரு சமுத்திரத்தை பார்த்து நூறு சமுத்திரம் கிருபா சமுத்திரம் படுத்துட்டு இருக்குன்னு வர்ணிச்சா பூர்வாச்சாரியால். அப்படி ராமன் படுத்து சயனிச்சின்றார். அப்போ அவருக்கு கோபம் வராத ராமனுக்கு கோபம் வந்தது. சௌமித்திரிய பார்த்து இளைய பெருமான கூப்பிட்டார். கூப்பிட்டு சாபமானய சௌமித்ரே விஷாம்சாசி சரம்சாசி விஷோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிரவங்கமா அப்படின்னு கோபமா சொன்னார் ராமன். லட்சுமணா எங்க என்னுடைய கோதண்டம் எடுத்துனுவா, அது நிறைய விஷம் தரவி இருக்கு, அதை நான் பிரயோகம் பண்றேன் அப்படின்னா நமக்கு வழி கிடைக்கும், இந்த சமுத்திரத்தை தாண்டி போகலாம். சாகரத்தையே சோஷயிஷ்யாமி சாகரத்தையே வற்றும்படி பண்ணிவிடுறேன், ஜலம் இல்லாத பண்ணிவிடுறேன் அப்படின்லாம் சொன்னார். உடனே சமுத்திரராஜன் பயந்தன் ஓடி வந்தான். அவன் வந்து வழி விட்டான். வழி விட்ட உடனே உடனே ராவணன் கிட்ட போய் சேர்ந்தாரா, இல்ல அங்க வந்து அந்த அவனுக்காக தொடுத்த அந்த பானத்தை உனக்கு யாரா விரோதிகள் இருந்தா சொல்லு, நான் வந்து இந்த அம்பை அவன் மேல எய்கிறேன்னு சொன்னார். துருமக்குல்யம்ன்ற இடத்துல எனக்கு விரோதிகள் இருக்கான்னு அவன் சொன்ன உடனே அந்த அசுரர்களை எல்லாம் இருந்த இடத்திலேருந்தே ஒரு பானத்தினால ராமன் சம்ஹாரம் பண்ணார். ஒரே பானத்தினால துருமக்குல்யம்ன்ற இடத்துல இருந்த அத்தனை அசுரர்களை சம்ஹாரம் பண்ண ராமபிரான். ஒரே ஒரு பானத்தினால அந்த ராவணனை சம்ஹாரம் பண்ண முடிஞ்சுதான் அவ்வாறு பண்ணல அவர். ஏன்னா தன்னுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் இந்த ராவணன் பார்க்கணும். அதனால அவன் வந்து ராவண யுத்தம் நடக்கச்ச கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்வம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர ராஜலங்காம் அஸ்வாஸ்ய நிர்யாகி. அவன் கொஞ்சம் உடம்பு தளர்ந்து நிலைமையில யுத்தம் பண்றதுக்கு சக்தி கொஞ்சம் குறைஞ்சு போன மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே ராமன் என்ன பண்ணார், போ நீ உன்னுடைய பவனத்துக்கு போய் கொஞ்சம் விசிராந்தி எடுத்துட்டு நீ திரும்பவும் யுத்தத்துக்காக வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இன்று போய் நாளை வான் கம்பநாட்டாழ்வான். அந்த மாதிரி எம்பெருமான் ராமபிரான் சொன்னதுனாலதான் இந்த ஒரு குணமே போரும் அவனுடைய கீர்த்தியை சொல்றதுக்குன்னு நம் பூர்வாச்சாரியால் சொல்ற. இதத்தான் அதிமானுஷஸ்தவத்துல குரத்தாழ்வானும் அழகா வர்ணிக்கிறார். எத்தாதிருசாகசம் அரிம் ரகுவீர வீட்சிய விஸ்ரம்யதாம் இதி முமோச்சித முக்தம் மாஜவ் கோயம் குண கதர கோட்டி கத கியான் வா கஸ்யஸ்து தேஹ பதமஹோ பத கஸ்ய பூமிஹி அப்படின்னா இந்த அடியன் சொன்ன விஷயத்தைதான் அழகாக குரத்தாழ்வான் கேட்கிறார். ஆக பொல்லாரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் அவனுடைய அந்த கீர்த்திகளை எல்லாம் பாட்டா பாடின்னு போனோம் வந்துட்டு இருக்கோம். பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் கோபகன்னிகையே, இந்த விரதத்தில் நாங்களும் கலந்து கொள்றோம் சொன்ன அத்தனை பெண்களும் எல்லாரும் என்ன பண்ண, இந்த பாவை நோன்பு எந்த இடத்துல நடத்த போறோமோ அந்த சங்கேத ஸ்தலம் அதுக்கு அவ போக ஆரம்பிக்கிறா. பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம்புக்கார் அப்படின்னு சொல்றாளாம். அந்த மாதிரி சொன்ன உடனே இந்த உள்ள இருக்கிற பொண்ணு ஒன்னும் வாய திறக்கலவோ, ஒன்னும் வாய் திறக்காம இருந்த உடனே இவா சொல்ற, பொல்லாரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். இங்க ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது நாம் வந்து எம்பெருமான் விஷயமாகவே அதே நினைவா இருக்கிறபடினால அந்த நமக்கு ஏதாவது ஆயாசம் உடம்புல ஏற்பட்டுதானா, பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருத்தம்னு கருட புராணத்துல சொன்னபடியினால அந்த எம்பெருமானுடைய அந்த திவ்யமான நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டாலே அந்த இதெல்லாம் போயிடுறதான், அந்த உடம்பு ஆயாசம் எல்லாம் தீந்துடுறதான். அப்பேற்பட்ட அந்த நாம சங்கீர்த்தனத்தை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். அத்தனை பேரும் அந்த பலர் கூடும் இடத்தை களம்னு சொல்லுவா, அதாவது நெற்களம் போர்க்களம்ன்ற மாதிரி இது பாவை களம். இந்த பாவை நோன்பு நோக்கக்கூடியதான இடம் அப்படின்னா பாவை களம். இவ அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டார். ஆக நாம் சென்று எழுப்ப வேண்டிய பெண்களும்
உனக்கு முன்பாகவே எழுந்து அவன் அத்தனை பேரும் புரட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாளாம். அப்ப உள்ள இருக்கிற பொண் கேட்கிறாளாம், பெண்கள் அப்படினால காலம் தெரியாம அவ எழுந்து போயிருக்கலாம் அப்படின்னா, காலம் தெரியாத எழுந்து போயிருக்கான்னு சொல்லாத, விடிகால வேலை வந்துருத்துமா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, சுக்கிரன் உதயமானான், குரு அஸ்தமனமாயிட்டான், ஆக சுக்கர பகவான் மத்திய கதனானான், பிரகஸ்பதி அஸ்தமிச்சான், இது விடிகால வேலைன்றதுக்கு அடையாளம் இல்லையா அப்படின்னு சொன்னாளாம் அண்டாள். உடனே உள்ள இருக்கிறவ சொல்ற, உங்களுக்கு தெரிஞ்ச நட்சத்திரம் எல்லாம் இந்த வெள்ளியும் வியாழனும் தானா அப்படின்னு அவ சொன்னாளாம். அப்போ சொல்ற, உங்களை நீங்க சொல்ற வார்த்தையை நான் நம்ப மாட்டேன் உள்ள இருக்கிற பொண்ணு சொல்ற, ஏன்னா நாமெல்லாம் பேர்பட்டவா தெரியுமா, ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் நின்ற குன்றத்தீனை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும், நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்னாலும், என் தின மையல்கள் செய்தார் என்னுடைய கோமலத்தையே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில 4வது சாதிக்கிற அழகான ஒரு பாசுரம். அதாவது பராங்குச நாயகியாக மாறிட்டா நம்மாழ்வார், பராங்குச நாயகியாக நாயிகா பாவத்தை எடுத்தார். அங்க ஒன்றிய திங்களை காட்டி இந்த பராங்குச நாயகி என்ன பண்றனா, எல்லா கதைகளும் பொருந்திய சந்திரனை பார்த்த உடனேயே ராமச்சந்திரன் ஞாபகத்துக்கு வந்துடுறாளாம் அவளுக்கு. ஒளிமணி வண்ணனே, பிரகாசிக்கிற நீல ரத்தனம் மாதிரி இருக்கக்கூடிய வண்ணத்தோடு கூடினவனே ராமச்சந்திரா அப்படின்னு கூப்பிடுறாவு. நின்ற குன்றத்தீனை நோக்கி, ஒரு எதிர ஒரு மலையை பார்த்துட்டாருன்னா, பெருமாளே வாரும், பெருமாளே வான் கூப்பிடுறா, நெடுமாலே வா என்று கூவும், நன்று பெய்யும் மழை காணில், நல்ல மழை பெஞ்சின்னு இருக்குன்னா அந்த மழையில அந்த மழை அப்படியே வருஷிக்கிற சமயத்துல அந்த ஜலபாதத்தை, அதாவது ஜலம் அப்படியே மழை ஜலம் கீழ் அப்படி விளைச்ச, ஏதோ மேலேந்து ராமபிரான் அவருடைய பானத்தை பானத்தை விட்டு அப்படி சர வருஷம் அவருடைய சரத்திலேந்து ஏதோ வருஷம் வர மாதிரி அப்படி நினைச்சுன்னு சொல்றாளாம். நாரணன் வந்தான், வந்துட்டான். இந்த மாதிரி என்றின மையல்கள் செய்தார் பேர்பட்ட மயக்கங்கள் எல்லாம் என் அடையும்படி பண்றிருக்காரு என்னுடைய கோமலத்தையே, என்னுடைய மிருதுவான சரீரத்தோடு கூடின என் பெண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டாளே அப்படின்னு தாய் பாசுரம். அந்த மாதிரி நீங்கள் வந்து நாம் எல்லாருமே பேர்பட்டவான்னா, ஏதோ ஒரு சந்திரனை பார்த்தாலே ராமச்சந்திரன் கூப்பிடுறவா, மலையை பார்த்தா பெருமாள்னு சொல்றவா, மலையை பார்த்தா நாராயணன் சொல்றவா, அதுபடினால நீங்கள் வந்து வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு வேறு அடையாளம் இருந்தா சொல்லுங்க. உடனே வா சொல்ற, புள்ளும் சிலம்பினகான். இதோ பார், பட்சிகள்லாம் சப்திக்கின்றன. ஆக பட்சிகள் சப்திக்கிறதுன்னா அது விடிகால வேலை தானே, பட்சிகள் இந்த மாதிரி சப்திக்கும் அப்படின்னு சொன்னா. உடனே உள்ள இருக்க சொல்ற, பட்சிகளுடைய அந்த சப்தத்தை வச்சா காலநீதி பண்ணுவா யாராவது, வேறு அடையாளம் இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு பேசாம இருந்துட்டாவோ. உடனே இவா சொல்ற, போதரி கண்ணினாய் அப்படின்னு இந்த பெண்ணுடைய கண் அழக பார்த்துட்டு அதை பத்தி நாம் சொல்லணும்னு ஆசையா போதரி கண்ணினாய்னு சொல்றலாம். அதாவது போதுன்னா புஷ்பம்னு அர்த்தம், அரியினா மான் அர்த்தம், புஷ்பம் போலவும் மான் போலவும் இருக்கிற அந்த கண்ணழகு படைச்சவளேன்னு ஒரு அர்த்தம். அல்லது புஷ்பத்து உள்ளுக்குள்ள தாமரை மலர் உள்ளுக்குள்ள இருக்கிற வண்டு பதிச்சா போல் இருக்கிற கண்ணழகு வாய்க்க பெற்றவளேன்னு ஒரு அர்த்தம். ஆக போதரி கண்ணினாய் அப்படின்னு கூப்பிடுறாளாம். ஆஹா, எப்பேற்பட்ட கண்ணழகு உனக்கு, இது எப்படி இருக்குன்னா, நினைக்கிலேன் தெய்வங்கள் நெடுங்கண் இளமான் இனி போய் அனைத்துலகம் உடைய அரவிந்த லோச்சனனை தினைத்தனையும் விடாள் அவன் சேர் திருக்கோளூர்க்கே மனைக்குவான் பழியும் நினையாள் செல்ல வைத்தனளே. திருக்கோளூர் உதவி தேசம், மதுரகவியாழ்வார் அவதாரஸ்தலம்,
இந்த திருக்கோளூர்ல பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார். ஆக பகவத் ராமானுஜர் திருக்கோளூருக்கு எழுற சமயத்தில் அந்த ஊர்லேருந்து வெளில வந்துட்டு இருக்கா சில பெண்கள் பெருமாளை சேவிச்சுட்டு பக்கத்தில் தன் சிஷியா கிட்ட வாழ எவ்வளவு இன்னும் எவ்வளவு தூரம் கோயிலுக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் கேளுன்னார். அவ கேட்டா உடனே தோக எதிரதான் இருக்குன்னு அவ சொன்ன, கொஞ்ச தூரம் தான் சொன்ன. உடனே பகவத் ராமானுஜர் சொன்னாராம், திருக்கோளூருக்கு போயிட்டு வா, பெண்கள் மீண்டு வருவார்களான்னு சொன்னாராம். அந்த பெருமாளுடைய கண்ணழகு அவளை பாடாபடுத்துமே, அவ திரும்பி வராளே ஆச்சரியமா இருக்கேன்னாராம் உடையவர். அந்த மாதிரி எம்பெருமான் கண்ணழகு படைச்சவன், அரவிந்த லோச்சனன் அந்த பெருமாள். ஆக நினைக்கிலேன் தெய்வங்கள் நெடுங்கண் இளமான் இனி போய் அனைத்து உலகம் உடைய அரவிந்த லோச்சனனை. அதாவது பராங்குச நாயகியாக நம்மாழ்வார் நாயிகா பாவம் எடுத்தவுடனே அவருடைய தாயார் சொல்ற மாதிரி இந்த பாசுரம், என் பெண் அந்த பெருமாளோட திருக்கோளூர் பெருமாளோட அவ கைபிடிச்சுன்னு போயிட்டா, அவ வந்து அவ என் பெண் இந்த மாதிரி அந்த பரபுருஷனோட சேர்ந்து போயிட்டான்னு சொல்றத இந்த வார்த்தையை நான் எப்படி பக்கத்தாத்துக்காரிக்கிட்டு எதிர் வீட்டுக்காரிக்கிட்டு எப்படி சொல்லுவேன்? அப்படி சொன்னா கூட எதிராக கேட்கச்சா ஐயோ பாவம்ன்ற மாதிரி கேட்டுட்டு என் தரம் அடைஞ்ச உடனே அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரியாசமா என்னை பத்தி பேசிக்க மாட்டாளா, எனக்கு அவமானமா இருக்கே அப்படின்னு ஒரு தாயார் வருத்தப்படுற மாதிரி இந்த பரங்குசநாயகியினுடைய திருத்தாயாரும் வருத்தப்பட்டு அந்த எதிராட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரிகிட்டலாம் சொல்லாமல் ஆகாசத்தை பார்த்து முறையிடுறாளாம் தன் கஷ்டத்தை. உள்ள குமுறல ஆகாசத்தை பார்த்து வெளியிடுறாளாம். நினைக்கிலேன் தெய்வங்கள், ஆகாசத்தில் கண்ணுக்கு தெரியாமல் சஞ்சரிச்சு கொண்டிருக்கிற தெய்வங்களே, நினைக்கிலேன் நான் நினைச்சே பார்க்கலையே, என் பெண் எப்பேற்பட்டவ, நெடுங்கண் அழகான விசாலமான கண்ணழகு படைச்சவள் இந்த பராங்குச நாயகி, இளமான் சின்ன வயசுல இருக்கிற மான் மாதிரி இருப்போ, இனி இப்போ இனிமே அவ என்ன பண்றா, அனைத்து உலகமுடைய அரவிந்த லோச்சனனை தினைத்தனையும் விடாள். எல்லா லோகத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த அரவிந்த லோச்சனன் கிட்ட போய் சேர்ந்துட்டாள். அவன் நித்தியவாசம் செய்கிற திருக்கோளூருக்கே போய் சேர்ந்துட்டாள். அப்படி மாதிரி போனாலே நம்ம பிறந்தாத்துக்கு நம்ம பிறந்த வீட்டுக்கு அவமானம் இதனால அப்படின்னு நினைச்சு பார்த்தாளாவோ. மனைக்கு வான் பழியும் நினையாள் செல்ல வைத்தனளே. ஆக இந்த பசுரத்துல அந்த பெண்ணை பராங்குச நாயகிய நெடுங்கண் அந்த கண்ணழக வர்ணிச்சா மாதிரியும், இந்த கண்ணழகுக்கு தகுந்த கண்ணழகு வாய்க்க பெற்றவனாக அரவிந்த லோச்சனன் பெருமாள் இருந்த மாதிரியும், இங்க இந்த பெண் எந்த கோபகன்னிகையின் தூய எழுப்புகிறார்களோ அந்த பெண் கிருஷ்ணனுக்கு சமானமாக இருக்கக்கூடிய நிறைவேல கண்ணழகு படைச்சவளாக இருக்கிறபடினால போதரி கண்ணினாய் அப்படின்னு சொல்றாளாம். போதரி கண்ணினாய் அப்படின்னு சொல்ற. ஆக இங்க ஒரு விஷயம் அழகா இருக்கு. நினைக்கிலேன் தெய்வங்கள்ன்ற இந்த பாசுர வியாக்கியானத்துல ஒரு அழகான விஷயம், அதாவது த்ருட்டி யுகாயத்தே துவாம் அபசியத்தாம்னு ஸ்ரீபாகவதத்தில் சொன்ன மாதிரி, கிருஷ்ணனுடைய பிரிவு என்பதானது ஒரு க்ஷணகாலம் என்பது ஒரு யுகம் மாதிரி கோபிகைகளுக்கெல்லாம் இருந்துதான். ஒரு பகல் ஆயிரம் ஊழியாளோன்னு ஆழ்வாறு வர்ணிக்கிறார், பல பல ஊழிகளாயிரம் அப்படின்னு சொல்றார். ஆக எப்பவுமே ஒரு கணப்பொழுதும் கல்பமாக தோன்றும், அதனால தன் மகள் தன்னை விட்டு பிரிந்து போய் பலகாலம் ஆகிவிட்டதாக நினைத்து ஐயோ திருக்கோளூருக்கு போனவள் போய் சேவித்து விட்டு மீண்டு வரலாகாதோ, அவ்விடத்திலேயே மண்டி விட்டாளே அப்படின்னு திருத்தாயார் கஷ்டப்படுறாளாம். ஆக அங்கு இருக்கின்ற பெருமாள் நித்தியவாசகர் அரவிந்த லோச்சனை ஒரு க்ஷணமும் விட்டு பிரியாமல் அந்த அந்த எம்பெருமானை அவனுடைய அனுபவமே இவளுக்கு யாத்திரையாக அமைஞ்சுடுத்து, இந்த குடிக்கு வரக்கூடியதான அந்த பழியை இவள் நினைக்காமல் இருக்காளே அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்றாள் பரங்குச நாயகனுடைய திருத்தாயார். தெய்வங்கள் நினைக்கிறேன்னு ஆகாசத்தை நோக்கி தெய்வங்களை பார்த்து சொல்கிறாள் வியாக்கியானம். இவ்வுலகத்தில் இருக்கவாளையெல்லாம் பார்த்து சொன்னால் இவர்கள் பழி சொல்லுவர்கள், ஆதலால் அவ்வாறு சொல்கிறாள்னு வியாக்கியானம் பூர்வாச்சாரியால் பண்ண. அப்பேற்பட்ட நிலைமையில அந்த எம்பெருமான் அரவிந்த லோச்சனன் ஸ்ரீகிருஷ்ணன், அந்த ஸ்ரீகிருஷ்ணன்
அவனுக்கு சமானமான நிலைமையில இருக்கக்கூடியதான கண்ணழகு வாய்க்கப்பெற்றவளாக இந்த பெண் இருக்கிறபடினால போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாது. குள்ள குளிர ஆதித்யன் உதித்து அந்த நீர் வந்து கொதிப்பதற்கு முன்னாடியே குள்ள குளிர இந்த மார்கழி மாசம் விடிகால வேளையில குடைந்து நீராடாதே நன்றாக அவகாகனம் பண்ணி தீர்த்தமாட வேண்டாமா, பரதாழ்வான் தீர்த்தமாடின மாதிரி தீர்த்தமாட வேண்டாமான்னு பூர்வாச்சாரியாள். அத்தியந்த சுகசம்பிருத்தா சுகுமாரா சுகோச்சிதா கதன்னு அபரராத்திரேஷு சரையும் அவகாகத்தேன்னு அத்தியந்த சுகசம்பிருத்தா ரொம்பவும் சுகமா வளர்க்கப்பட்டவன் சுகுமாரன். அப்பேற்பட்ட அந்த அவனுக்கு எல்லாமே சுகமா அவனுக்கு இதுவும் இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த பரதாழ்வன் லோகாபவாதா பயம்னு ஊர்ல இருக்கவாள்லாம் பழிப்பார்கள் தன்னை, தமையனை காட்டு காமிச்சுட்டு இவன் உட்கார ராஜ்ய பரிபாலனை பண்றான் பார் அப்படி யாராவது பழி சொல்ல போறதுக்காக எப்ப எப்ப தூங்கு தூக்கத்திலே கண் விழிக்கிறானோ நடு ராத்திரில கூட அவன் வந்து அபர ராத்திரிகள்ல சரையூ நதியில தீர்த்தமாடுறதுக்காக புறட்டு போயிடுவானாம் பரதாழ்வான். அந்த பரதாழ்வான் மாதிரி நீ நீராட வேண்டாமா, குள்ள குளிர குடைந்து நீராடாதே, அந்த மாதிரி நீராடாமல் பள்ளி கத்தியோ இந்த மாதிரி நீ வந்து படுத்துருக்கிய, இந்த மாதிரி படுத்துருக்குது நியாயமா? கிருஷ்ண ஸ்பர்சமுடைய ஒரு படுக்கையே நீ வந்து மோந்துண்டு அப்படியே படுத்துருக்கியா, பள்ளி கிடத்தியோ? ஆக நாம் அத்தனை பேரும் சேர்ந்து நாமும் அவனுமாய் ஜலக்கிரீடை பண்ணி அவன் மடியில சாய்ந்து நாம் சந்தோஷத்தை அனுபவிச்சோமே அந்த மாதிரியான அனுபவத்தை எல்லாம் விட்டுட்டு அவன் எப்போதோ வந்து படுத்து நின்ற அந்த படுக்கைய நீ வந்து நினைச்சுண்டு அப்படியே படுத்துட்டு இருக்கியே பள்ளி கிடத்தியோ அந்த மாதிரி படுத்துருக்கலாமாம்மா. ஏன்னா நாம் வேகமாக இங்கே இருந்து கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு போனோமானால் நம்முடைய அபிலாஷைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாமே. நேரடியாகவே கிருஷ்ணன் இங்க இருக்கானே, அந்த கிருஷ்ணன் கிட்ட போறத விட்டுட்டு அந்த கிருஷ்ணன் சைனித்த அந்த படுக்கையே மோந்து கிடக்கிறாயே, இது நியாயமா? இது எப்படி இருக்குன்னா விளைந்து கிடக்க உதிர்நல் பொறுக்குகிறாயோ அப்படின்னு வியாக்கியானம். நிறைய விளைஞ்சிருக்கு, மூட்டை மூட்டையா நெல்லு விளைஞ்சிருக்கு. அந்த நிலத்து சொந்தக்காரர் என்ன பண்ணாரா, வண்டியில மூட்டை மூட்டையா அந்த நெல்லெல்லாம் அமுச்சுட்டு அந்த அறுவடை பண்ண நிலத்துல உட்காந்து அவர் வந்து மேல் துணியை கீழே விரிச்சு அந்த நெல்லெல்லாம் பொறுக்கி பொறுக்கி அந்த துணியில போட்டு இருக்காராம். உதிர்ந்து போன நெல்லெல்லாம் எடுத்து அதை பொறுக்கிட்டு இருக்காராம். அதான் நிறைய மூட்டை மூட்டையா வந்துடுத்த, அதை அனுபவிக்கலாமோ இல்லையோ, அந்த உதிர் நெல்ல போய் யாராவது பொறுக்கிட்டு இருப்பாளா? அந்த மாதிரி இருக்கு இவருடைய நிலைமை. பார்த்த பார்த்த இடமெல்லாம் விளைந்திருக்க உஞ்சவிருத்தி பண்ணி ஜீவிப்பார்களை போல பள்ளி கிடத்தியோ, இன்னொரு வியாக்கியானம் பண்ணவர் அப்படி சொன்னார். எல்லா இடத்திலையும் நிறைய விளைஞ்சிருக்குச்ச, வீடு நிறைய இருக்கு, மூட்டை இருக்கு, அரிசி மூட்டையும் நெல் மூட்டையும், சுவாமி மாத்திரம் உஞ்சவிருத்தி பண்ணி தான் வருவார்னா அது என்ன எந்த விதத்தில் நியாயமோ? அந்த மாதிரின்ற அந்த மாதிரி சாட்சாத் கிருஷ்ணனே இங்க இருக்காரு. அவன் கிருஷ்ணன் வந்து போன அந்த படுக்கை அதை மோந்து படுத்துருக்கியே நியாயமா, பள்ளி கிடத்தியோ அப்படின்றாளாம். பாவாய் நீ, கிருஷ்ணனுடைய கண்ணுக்கு இலக்காகும்படியான அந்த நிருபாதிகமான அந்த ஸ்திரீத்துவத்தை உடைய நீ தனியாக கிடக்கலாமா? பாவாய் நீ எப்பேற்பட்ட பேரழகி, அப்பேற்பட்ட நீ இவ்வளவு அழகு வாய்க்க பெற்றவள், பாவாய் நீ இந்த மாதிரி தனியா படுத்திருக்கலாமா? நன்னாள், இது எப்பேற்பட்ட நாள், நல்ல நாள் இல்லையா? நல்ல நாள்னா எது நல்ல நாள்? அழ்வார்கள் சொல்லுவா, சென்ற நாள் செல்லாத செங்கண்மால் எங்கண்மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும் அப்படி சொல்லுவா. அதாவது எம்பெருமானை பத்தி நினைக்கிற அந்த ஒவ்வொரு க்ஷணமும் அந்த நாள் நல்ல நாள்னு சொல்றாவ. ஆக இது நல்ல நாள் இல்லையா? எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்குமே நாமோ, எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்க நாள்லாம் நல்ல நாள் தானே. அது மாத்திரம் இல்ல, பாகவத கோஷ்டி உங்க வாசல் நின்று இருக்கு,
அந்த பாகவத கோஷ்டியை சேவிக்கிற நாள் தானே நல்ல நாள். உன்னுடைய திருமாளிகை வாசல்ல நாங்கெல்லாம் நின்று இருக்கோம். அத்தனை பேரையும் பாகவத கோஷ்டிய நீ வந்து கைகூப்பி சேவிச்சாலே உனக்கு புண்ணியம் வாய்க்குமே. அப்பேற்பட்ட நல்ல நாள் இல்லையா உனக்கு வாய்ச்சிருக்கு. பள்ளி கிடத்தியோ பாய் நீ நன்னாளால், அப்பேற்பட்ட நல்ல நாள் இது அப்படின்ற. நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து, ஆனா அப்படின்னால இந்த சமயத்தில் நீ எப்படி இருக்கணும்னா உன்கிட்ட ஒரு விதமான கள்ளம் இருக்கு, அந்த கள்ள அந்த நிலையை நீ போக்கடிச்சுக்கணும்னு சொல்ற. அதாவது கள்ளத்தை நீ உன்கிட்ட இருக்கக்கூடியதான கள்ளம், கள்ளம்னா என்ன இங்க தனியாக நீ வந்து கிருஷ்ண குண சேஷ்டிதங்களை எல்லாம் நினைச்சுட்டு இருக்க, அதை விட்டுட்டு எங்களோடு கலந்து நாம் அத்தனை பேரும் சேர்ந்து அதெல்லாம் நினைச்சு பார்ப்போம். எங்க அத்தனை பேரையும் ஓரம் கட்டிட்டு நீ மாத்திரம் கிருஷ்ண குண சேஷ்டிதங்களை எல்லாம் நினைச்சுட்டு இருந்தா இதுவே ஒரு கள்ளம், ஒரு திருட்டுத்தனம் மாதிரி, அதை நீ செய்யக்கூடாது. கள்ளம் தவிர்ந்து, அதாவது எங்களுக்கு நீ வேணும். ஏன்னா நீ ஒரு பாகவத சிரோமணி, ஒரு பாகவத்தை. ஆனா அப்படின்னால எங்களுக்கு நீ வந்து உன்னை காட்டாமல் மறைச்சின் நீ உள்ளுக்குள்ளே படுத்துட்டு இருக்காய், இது தப்பு இல்லையா? இது ஒரு ஆத்மாபகாரம் மாதிரி ஆறுது, ஒரு ஆத்மாவையே அபகரிச்ச மாதிரி ஆறுது. அப்பேற்பட்ட ஆத்மாபகாரமாகிய அந்த கள்ளத்தை தவிர்ந்து நீ வந்து எங்களோடு கலந்து இருக்கணும். அதாவது பரமாத்மாவுக்கு சேஷபூதமான இந்த ஜீவாத்மாவை எவன் ஒருவன் சுதந்திரமாக நினைக்கிறானோ, ஆத்மாபகாரமான பெரிய திருட்டை செய்கிற அந்த கள்ளனாலே என்ன பாபம்தான் செய்யப்படவில்லை அப்படின்னு, கிம் தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. இது துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கு நடந்த விவாதத்துல இந்த ஸ்லோகத்தை மகாபாரதம் பேசுறது. அது அப்படின்னால அப்பேற்பட்டது ஒரு கள்ளம், அந்த கள்ளத்தை நீ தவிர்க்க வேணும். அப்பேற்பட்ட காரியத்தை நீ செய்யக்கூடாது. ஓ கோபகன்னிகையே, கண்ணழகு வாய்க்க பெற்றவளே, கள்ளம் தவிர்ந்து கலந்து எங்களுடைய அந்த பாகவத கோஷ்டியில நீ வந்து சேர வேண்டாமா? கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் அப்படின்றாளாம். அதாவது நாச்சியார் திருமொழியில ஒரு விஷயம், இந்த பாசுரத்துக்கு சம்பந்தப்பட்டதான அழகான விஷயம். பூர்வாச்சாரியால் இந்த பாசுர வியாக்கியானத்தை சொல்லல, அடியனுடைய அனுபவத்தில் சொல்றேன். அதாவது மென்னட எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன், பொன்னடி காண்பதோர் அசையினால் என் பொறுகேர் கண்ணினை துஞ்சான்னு சொல்ற ஆண்டாள் நாச்சியார் திருமொழின்ற பிரபந்தத்துல. அந்த பாசுரத்துல ஊமைக்குறி சிறிதும் இல்லையானாலும் முன்னடிகளிலும் பின்னடிகளிலும் இரண்டு விஷயங்கள் அலங்கார சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி பேசப்பட்டிருக்கு. முன்னடியில ஸ்ரீவில்லிபுத்தூரை பத்தின வர்ணனை இருக்கு. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி இருக்குன்னா அங்கு மென்னட அன்னம் பறந்து விளையாடுவதாக இருக்கு. நிறைய அம்சங்கள்லாம் அங்க அன்னப்பறவைகள்லாம் அப்படியே சஞ்சரிச்சுட்டு இருக்கான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, இந்த நாளைய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, அந்த நாள்ல, ஆண்டாள் நாள்ல. ஆக பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியில மின்னணைய நின்னுடையார் வெறிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் அந்த பாசுரத்துல ஆண்டாளுடைய சரிதைய அவர் சொன்ன மாதிரி இந்த பாசுரத்துல நாச்சியார் திருமொழி பாசுரத்துல ஆண்டாள் மென்னட எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் அப்படின்றதுனால பெரியாழ்வார் பெருமையை அப்படி சொன்னாள். அதனால ஆச்சாரியால் அவளுடைய அந்த ஒரு விஷயம், ஆச்சாரியால் எப்பேற்பட்டவான்னா அவ வந்து ஒரு பறவை மாதிரி இருக்கக்கூடியவாள் ஆச்சாரியால். ஆச்சாரியால சொல்லச்ச ஹம்சத்தை சொல்லி ஆச்சாரியால சொல்றது வழக்கம். இது பூர்வாச்சாரியால் எடுத்திருக்கா. அதனால இங்க இந்த பாசுரம் ஆரம்பத்துல புள்ளின்வாய் கீண்டானைன்ற புல்லுன்ற அந்த பறவையை பத்தி சொன்னதுனால புல்லுன்ற அந்த ஒரு பதத்தை மாத்திரம் நாம் எடுத்துண்டு ஆச்சாரியன் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆச்சாரியனை ஸ்மரிப்பதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி எம்பெருமான் ஹம்சாவதாரம் எடுத்து மறை பயந்தார் போலே பிராக வேதான சேஷான்னு வேண்டிய வேதங்களோதி
விரைந்து கிழியறுத்தான்னு சொல்லி வேத பொருளை விரித்துரைத்த பெரியாழ்வாரும் ஹம்சம் மாதிரி இருக்கார். ஆக மென்னடை அன்னம் பறந்து விளையாடுனதுனால ஹம்சம் சஞ்சரிக்கிறேன்னா இங்க பெரியாழ்வார் சஞ்சரிச்ச பூமி அது ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்றதுல தாத்பரியம். ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த பாகவதோத்தமாள் அவ வந்து கிரீடார்த்தமபி எத்ப்ரூயுஹு சதர்ம பரமோ மதஹான்ற நிலைமையில விளையாட்டாக அவ பரம தர்மங்களை வெளியிடுகிறார்கள். அப்பேற்பட்ட நிலையில இந்த பாசுரத்திலேயும் அந்த அந்த பறவையை சொன்னதுனால ஒரு பறவை போன்ற ஒரு ஆச்சாரியன் இந்த பாசுரத்தினால சூச்சிப்பிக்கப்படுகிறார்னு சொல்றது உண்டு. புள்ளின்வாய் கீண்டானைன்ற இந்த பாசுரம் மற்றொரு வேதாந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. புள்ளின்வாய் பொல்லா அடக்கன்றதுனால அந்த இந்திரியங்கள் இந்த பரங்கள் சொல்றது. அதே மாதிரி பிள்ளைகள்னா பாகவதாள், குடைந்து நீராடுவதுன்னா பாகவதரோடு கலந்து பகவத்குணங்கள்ல அமிழ்வது. ஆக இந்திரியங்களை எல்லாம் ஜெயிச்சு சுரூப ஞானம் பெற்று பாகவதர்களுடன் கலந்து பகவத் பக்தியில் திளைப்பதுதான் சிரேஷ்டம் அப்படின்றத சிறந்ததுன்றத இந்த பாசுரம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்றது. இதுல இன்னொரு விஷயம் சொல்லுவா, புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாதக்கனை கிள்ளி கலைந்தானைன்னு கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் சேர்த்து சொல்ற விஷயத்துல ஒரு கதை சொல்ற வழக்கம். துளசிதாசர் ராமபக்தி நிறைஞ்சவர். அவர் ராமனை தவிர கிருஷ்ணனை கூட சேவிக்காமலே இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊர்ல கிருஷ்ணன் கோயில் தான் இருந்தது, ராமன் கோயில் இல்ல. உடனே அவர் வந்து பெருமாளை கிருஷ்ணனை சேவிக்காமையே திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போ எதிரவுத்தர வந்து, சுவாமி அங்க இருக்கிறது ராமர் கோயில் தான், நீ போய் சேவியும் அப்படின்னார். அங்க இவர் போய் நின்ற உடனேயே அந்த கிருஷ்ணன் துளசிதாசருக்கு ராமனாகவே காட்சி அளிச்சானாம். ஐயோ அபசாரப்பட்டுட்டனே, ராமன் வேறு கிருஷ்ணன் வேறு அல்ல அப்படின்னு துளசிதாஸ் சொன்னதாக அவர் சரித்திரம் சொல்றது. ஆக புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானைன்றதுனால இந்த அர்த்தம் கூட சமீப காலத்தில் நடந்த துளசிதாசுடைய அந்த கதை மூலமாகவும் நாம் இத ஒத்துக்கலாம். அது மாத்திரம் இல்ல, இந்த பாசுரம் பாகவத அபச்சாரம் கொடியது அப்படின்றத காட்டுவதற்காக வந்த பாசுரம் இது. ஏன்னா ஈஸ்வரன் அவதரித்து பண்ணும் ஆணை தொழில்கள் எல்லாம் ஈஸ்வரன் அவதரித்து செய்யும் ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவத அபச்சாரம் பொறாமை என்று ஜீயர் அருளி செய்வர்னு சொல்லுவார். ஆக எம்பெருமானுடைய அவதாரம் எல்லாமே எதுக்குன்னா, பாகவதால் கிட்ட யாராவது அபச்சாரப்பட்ட அதை சகிக்க ஒண்ணாமல் எம்பெருமான் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்றான். ஆக பாகவத அபச்சாரம் என்பதானது ரொம்பவும் கொடியது. அதபடினால அந்த பாகவத அபச்சாரத்தை செய்யக்கூடாது அப்படின்றத பிரதானமாக வலியுறுத்தி சொல்லக்கூடியதான பாசுரம் இந்த பாசுரம். கோபமே இல்லாதவனும் சாந்தமூர்த்தியுமான அந்த எம்பெருமான் தனது முகத்தில் சிங்கத்தினுடைய அந்த விகாரத்தை காட்டியது பிரகலாதனை ஹிரண்யகசிப்பு வெகுண்டான் அப்படின்றதுக்காக தான். தன்னை பற்றி வெய்தான் அப்படின்னும் தன்னுடைய தர்மங்களை செய்யவில்லைன்னும் அவனை பெருமாள் நிசும்மான அவதாரம் பண்ணி கொள்ளல. ஆனபடினால பாகவத அபச்சாரம் பண்ண அது பெருமாளால பொறுத்துக்க முடியல. இங்க புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அடக்கானை கிள்ளி கலைந்தானை அப்படின்னு சொன்ன இந்த பாசுரத்திலேயும் வந்து ஒத்தருக்கொத்தர் பாகவத அபச்சாரம் பாகவத விஷயத்தில் அபச்சாரம் படக்கூடாது. ஏன்னா புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அடக்கானை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கான் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்துன்னு சொல்லி எத்தனையோ பேர் கிளம்பி போயிட்டா, நீ இன்னும் இருந்துட்டு இருக்கியே, நீ இந்த மாதிரி பண்றது தகுமா அப்படின்னு கேட்டு இந்த பொண்கிட்ட சில வார்த்தைகள் சொன்னதுனால பாகவத அபச்சாரம் கூடாதுன்ற அந்த விஷயத்தையும் ஒரு கோப்பியார்த்த கோபனம் பிரகாசியார்த்த பிரகாசனம்னு சாஸ்திரங்களை சொல்ற மாதிரி கோபனமாக மறைச்சு அந்த விஷயத்தை இங்க பேசியிருக்கா. அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை நாம் பண்ணோம்.
அது மாத்திரம் இல்ல, இங்க வந்து குள்ள குளிர குடைந்து நீராடாதேன்னு இருக்கு. அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல முக்தாத்மாக்கள், நித்தியசூரிகள், பிராட்டி, பகவான் இவாளோட சேர்ந்து கலந்து பகவத் அனுபவமாகி அந்த நீராட்டத்தை பெறுகிற அந்த விஷயம் சொல்லப்பட்டது. ஆக பகவானை மனதில் நினைப்பதுதான் நீராட்டம். ஆக அர்ச்சாவதாரத்தில் சேவிப்பது குடைந்து நீராட்டம்னு சொல்லுவார், விவாவதாரத்தை நினைப்பது குளிர நீராட்டம்னு சொல்லுவாளாம், வைகுண்டத்தில் எம்பெருமானை சேவிப்பது குள்ள குளிர குடைந்து நீராடுதலாம். இப்படிதான் நம்ம பெரியவாள் வியாக்கியானம் பண்றாள். ஆக அந்த எம்பெருமான் அவனோட ஸ்ரீவைகுண்டத்தில் முக்தாத்மா அடைகிற அந்த அந்த ஒரு ஆனந்தம் இருக்க, அந்த எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமை, அதை போக்ய சாகித்யம்னு சொல்லுவா. ஆக பாலுடன் சேர்ந்த பிரசாதத்தை புஜிக்கிறான்னு சொன்னா, புஜிப்பவன் ஒருவன், புஜிக்கப்படுவது அந்த பாலும் பிரசாதமுமான ரெண்டு பொருள். இதுக்கு போக்ய சாகித்யம்னு பேரு. அதே நண்பர்களோடு சேர்ந்து நான் ஒரு பட்சணத்தை சாப்பிட்றேன்னு சொன்னா, இங்க புஜிப்பவர்கள் ரெண்டு பேர், ஆக இதை போக்திரு சாகித்யம்னு சொல்லுவார். பரபிரம்மத்தோட சேர்ந்து மோட்சத்தில் குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறேன்னு சொன்னா, பரமாத்மா நாம் இருவருமா சேர்ந்து அனுபவிக்கிறோம் அர்த்தம். இதற்கு போக்திரு சாகித்யம்னு பேரு. ஆனபடினால அந்த எம்பெருமானோடு சேர்ந்து அந்த போக்திரு சாகித்யத்தை சொல்லக்கூடிய அந்த வேதாந்த விஷயம் கூட இந்த பாசுரத்துல உள்ளுக்குள்ள பதிஞ்சிருக்குன்னு பூர்வாச்ச நம்ம பெரியவா வியாக்கியானம் பண்ற. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.